இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம பிக் மவுஸ்ல எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ள போலாம். எபிசோட் 2ல நம்ம ஹீரோ ஜெயில இருந்து தப்பிச்சு போனதை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு எபிசோட் 3ல பார்த்துடலாம். ஸோ ஹீரோ இப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்கான், அது ஹீரோ தான் அப்படின்னு யாருக்குமே தெரியல. உடனே இது எல்லாத்தையும் கவனிச்ச வார்டன் சீக்கிரம் அவனை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஹீரோவை சுடுறதுக்காக ஒரு போலீஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இதே நேரம் இங்க வார்டனுக்கு இந்த பேப்பர்காரன் கால் பண்ணி என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, என்னோட பணம் அவன் கிட்ட தான் இருக்கு, எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும், அவனை கொன்றுறாதீங்க, அவன் உயிரை நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனால நம்ம ஹீரோ அவளை அழகா தோல் மேல தூக்கி வச்சுட்டு பேசிட்டே நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவளுக்கு சடனா வாமிட் வருது. வாமிட் பண்ணிட்டே போதையில என்னென்னமோ வளர்றா, செம்மை அழுகிறா. இப்ப ஹீரோக்கு ரொம்பவே கில்ட்டி ஃபீல் வருது. என்னாலதானே உனக்கு இவ்வளவு கஷ்டம், நீ நல்ல பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு இருக்க திறமைக்கு நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ நல்லா வரணும், என்கிட்ட பணமே இல்ல, என்ன கல்யாணம் பண்ணி நீ கஷ்டப்படுவ, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அப்படி கோவம் வருது. ஆனாலும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அழுக
கண்ணத்தை தான் அடக்கவே முடியல. அவ கண்ணத்தோ இப்படி கியூட்டா புடிச்சிட்டு, என்னை விட்டுட்டு போவேன்னு சொல்றியா? ஏன் என்னை விட்டு போவேன்னு சொல்ற? உன்னை விட்டு நான் போவே மாட்டேன், உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா அழுகிறா. இனிமே என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். இந்த சீன் பார்க்க ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. ஹீரோவும் இவ அழுகிறத பார்த்துட்டு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா, எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். இந்த சீன் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு தனியா ஹீரோயின் அழுகிறா. இத தூரத்துல இருந்து மேயரும் பார்த்துட்டு ஃபீல் பண்றாரு. அவர் உள்ள என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் மேயர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அந்த ட்ரக் டீலர்ஸோட நேம் எல்லாம் அந்த டைரியில எழுதிருப்பாங்கல்ல, சோ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்கெல்லாம் யாரு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இங்க இவனோட ஒய்ஃப் அந்த டைரக்டர் இருக்காங்கல்ல, குச்சியூன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, சோ அந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் தான் மேயரோட ஒய்ஃப். சோ அவங்க தனியா உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இந்த பொண்ணுக்கு நம்ம மேயரை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா மேயர் தான் ஏதோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி தெரியுது. சோ இதெல்லாத்தையும் நினைச்சு இவங்க இங்க தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல போலீஸ்லாம் வெளியில வேலை செய்யறதுக்காக பாதி கைதி ஆளுங்கள்லாம் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ அவங்க தனியே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உள்ளக்க பாதி பேரு அதே ட்ரைனேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் வந்து சாப்பாடு கொடுக்கறாங்க, அதே இடத்துல சாப்பிடுன்னு சொல்லவும் அவங்களால சாப்பிட முடியாது. எப்படி சாப்பிட முடியும்? இவ்வளோ ஹெவி ஸ்மெல் இருக்கப்போ அதே இடத்துல உட்காந்து சாப்பிடு அப்படின்னா சத்தியமா முடியாது. சோ இவங்க எல்லாரையும் சாப்பிட சொல்றப்போ ஒவ்வொரு ஆளாலையும் முடியல வாமிட் பண்றாங்க. இவங்க அப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹர்வாக்கு அவ்வளோ கோவம் வருது. சாப்பிடறத நிறுத்துங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாளியில அந்த அந்த ட்ரைனேஜ்ல இருக்கும்ல, சோ அந்த வாட்டர் எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு வேலையை மாத்தி கொடுங்க, அதே மாதிரி நல்ல சாப்பாடு எங்களுக்கு வேணும், எங்களால நிம்மதியா தூங்க கூட முடியல, இந்த ஸ்மெல் தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்படுறான். நம்ம வார்டனோட அசிஸ்டன்ட் இவனால எதையுமே ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப கோவப்படுறான். இப்படியே வாக்குவாதம் போயிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ கோவப்பட்டு அந்த அந்த வாளியில இருக்க அந்த தண்ணி எல்லாத்தையுமே, ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாத்தையும் அவங்க மேல தெளிச்சு விட்டுறான். இதுல அவங்களுக்கு செம்மையா கோவம் வருது. இப்போ இது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட வார்டன் வேகமா அந்த இடத்துக்கு வரான். இவன் தான் பிக் மவுஸ் சொல்லியிருக்கால, சோ அதனால இந்த வார்டனுக்கும் அவ்வளவு பயம் வருது இவன் மேல, ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்து சரி ஓகே நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி வார்டன் பெர்மிஷன் கொடுத்ததை பார்த்துட்டு மத்த எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம், ஹே நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம் அப்படின்னு அவ்வளவு குதிச்சுட்டு அங்க பக்கத்துல இருக்க கேன்டீன் பக்கம் போய் சாப்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் இந்த தாத்தா பெருமையோட பாத்துட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோயின் வந்திருப்பா. அவளுக்கு அவ்வளவு அழுகு வருது. இவனை பார்த்ததுமே ஓடி போய் கட்டி பிடிச்சிருக்கா. தள்ளி போ, என் மேல ஸ்மெல் வரும், நான் அழுக்கா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் ஹர்வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இறுக்கமா கட்டி பிடிச்சி அழுகிறா. இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன் ஹர்வா, என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. உடனே ஹீரோவும், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் நான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்தேன், பிளீஸ் என்ன டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு ஹீரோ செம்மையா அழுகிறான். உன்னை விட்டு நான் எங்கடா போவேன், உன்னை விட்டு நான் எப்பவுமே போக மாட்டேன், செத்தாலும் உன் கூட தான் சாவேன், எனக்கு சாவை பத்தி பயமே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அழுகிறா. இதை கேட்டுட்டு ஒரு ஹஸ்பண்டால எப்படி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். அவனால எதுவுமே பண்ண முடியலையே, இவ உயிர் ஆபத்துன்னு அவனுக்குள்ள நல்லாவே தெரியுது, ஆனா இவ இப்படி அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு செம்மையா அழுகிறான். இப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல பரிமாறிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு முடிவு பண்றான், இவன் தான் பிக் மவுஸ் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லி வச்சிருக்கான்ல, சோ அதனால ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு யோசிக்கிறான். இங்க இருக்க மத்த கைதிகளுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டு ஒரு தாதா மாதிரி ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். சோ எல்லாரையும் கூப்பிட்டு பாவ மன்னிப்பு கேட்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒரு கமிட்டியை ரெடி பண்றான். அவங்க அவங்களுக்குள்ள இருக்க கஷ்டத்தெல்லாம் வந்து ஒவ்வொரு கைதியா நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம ஹீரோ தான் டான், அவனுக்கு வெளியில நிறைய ஆள் இருக்குன்னு நினைச்சிட்டு அவன் கிட்ட வந்து சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் தாத்தா வராரு, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கு, அந்த பொண்ணை கொன்னுட்டாங்க, சோ அவங்கள பழி வாங்கணும், கடவுள் உண்மையா இருந்தா அவங்க எல்லாம் தண்டிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாரு. சோ உங்களுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பிக் மவுஸா இருக்க நம்ம ஹர்வா ஒப்பந்தம் கொடுக்கறான், வாக்குறுதி கொடுக்கறான். சோ இந்த தாத்தாவை எடுத்து அடுத்தது ஒரு சீரியல் கில்லர் வரான். இவங்க அம்மாக்கு ரொம்பவே உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்கள பாத்துக்க யாருமே இல்ல, அவங்கள பாத்துக்கணும், அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அவங்களோட டீடைல்ஸ், ஹாஸ்பிட்டல் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவும் வாங்கி வச்சுக்கிறான். இந்த மாதிரி அவனால முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவளோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா, ஹாஸ்பிட்டல்ல என்னமோ நடக்குதுப்பா, கேன்சர் பேஷண்ட வச்சுதான் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும், பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. சோ இவ இப்படி பேசிட்டு இருக்க நேரம் இன்னொரு நர்ஸ் வந்து உங்களை டைரக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றா. சோ இது எல்லாத்தையுமே ஹிப்பி மண்ட கவனிச்சுட்டே இருக்கா. சோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ
ஹீரோயின் டைரக்டரை பார்க்க போறா. அவங்க நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கியாமே, தடை விதிக்கப்பட்ட பிளேஸுக்கு எல்லாம் போயிட்டு வரையாமே, இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு பழைய மாதிரி டைரக்டர் நம்ம ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்காங்க. அவளும் பதில் எதுவும் பேச முடியாம கோவத்துல வெளியில வருவா. இப்போ அப்பா கூட பேசிட்டு இருந்தப்போ கேட்ட அந்த ஹிப்பி பண்ணு ஹிப்பி மண்ட ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. சோ அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு ஆபத்தான விஷயம்னு சொல்லிட்டு ஏதோ பேச வருவா. ஆனா அசிஸ்டன்ட் டாக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வரதை பார்த்துட்டு வேகமா குடுகுடுன்னு ஓடி போயிருவா. என்ன நடக்குது இங்க, எதுக்கு இவங்களை பார்த்து இந்த பொண்ணு பயப்படணும் அப்படின்னு இவ ரொம்பவே யோசிக்கிறா. சோ என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, ட்விஸ்ட் மேல ட்விஸ்டாவே வச்சுட்டு இருப்பாங்க, சஸ்பென்ஸாவும் போயிட்டு இருக்கும். சரி என்னன்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல இந்த ஒத்த கண்ண இருக்கல்ல, சோ அவனுக்கு வந்து நம்ம ஹீரோவை கொலை பண்ணா அவனோட ஃபேமிலிக்கு பணமோ அவனோட ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிறதாவும், அந்த மூணு பண்ணிங்க ஒருத்தவங்க இருக்காங்க இல்ல கொலை பண்ண உள்ள வந்தவங்க, சோ அவங்க வந்து பணம் கொடுத்து செட் பண்ணிருப்பாங்க, அதனால திரும்ப செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட கேங்கும் நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக வருவாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இப்படி ஒரு பெரிய ஃபைட்டே அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். இப்போ அந்த ஒத்த கண்ணனை போட்டு செம்மையா அடிச்சிருவாங்க. ஆனா இதுல பெரிய ட்விஸ்டே அந்த சீரியல் கில்லர் ஒருத்தவன் இருக்கான்ல, அவனை தான் கொலை பண்றதுக்காக செட் பண்ணிருப்பாங்க. இப்ப கரெக்டா ஹீரோ அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கான், அந்த சீரியல் கில்லர் வேகமா நம்ம ஹீரோவை குத்த வரான். இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த தாத்தா வேகமா ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவர் இடையில பூந்துடுறாரு. கத்தி குத்து நம்ம தாத்தா மேல பட்டுறது, அவர் அப்படியே சாஞ்சு கீழே விழுகிறாரு. இத பார்த்து பதட்டமான நம்ம ஹீரோ செம்மையா அழுகிறான். என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம சரியான கோபத்துல வெறி புடிச்சு தெரியறான் நம்ம ஹீரோ. இதோட எபிசோட் 3 முடியுது. இன்னைக்கு நைட் 9 மணிக்கு எபிசோட் 4 பார்க்கலாம். டெய்லியும் 2 எபிசோடா சீக்கிரம் இந்த டிராமாவை முடிச்சுட்டு அடுத்ததா ஒரு ரொமான்டிக் டிராமாக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சொல்ற விதமோ இல்ல நம்ம போடுற வீடியோஸோ உங்களுக்கு பிடிக்கலனா தாராளமா அன்லைக் கொடுங்க. அப்படியே கமெண்ட்ல வந்துட்டு நான் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும், என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.